Hi friends, welcome back to the channel. சாரி கட்டுறதுல என்ன அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு கண்டிப்பா டெய்லி கட்டுறவங்க வந்து கேட்பீங்க. இந்த மாதிரி எப்பயோ கட்டுறவங்களுக்கு இந்த ப்ளீட்டிங் இதெல்லாம் பண்றது ரொம்பவே டைம் எடுக்கும் அண்ட் ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. அண்ட் இப்போ வந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வேற நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். கிருஷ்ண ஜெயந்தி, அதுக்கப்புறம் பிள்ளையார் சதுர்த்தி, அப்புறம் நவராத்திரி, தீபாவளின்னு நிறைய வந்துட்டே இருக்க போகுது. ஸோ இது எல்லாத்துக்குமே முன்னாடி நாள் நம்ம கண்டிப்பா சாரி தான் கட்டுறோம்னா இது ரெடி பண்ணி வச்சோம்னா ரொம்பவே ஈஸி. அண்ட் பொதுவாகவே சாரி கட்டும் போது அது வந்து நீட்டா இருக்கா அப்படின்னு நம்ம டக்குன்னு நோட் பண்ற இடமே பாத்தீங்கன்னா அந்த பல்லு தான். ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பிக்சர் எடுத்து என் கூட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து உங்களுக்கு நான் கீழே காட்டுறேன். ஸோ இதுல வந்து நீங்க சென்ட் பண்ணுங்க உங்களோட பிக்சர்ஸ். இப்போ நம்ம டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பல்லு ப்ளீட் பண்ணுறதுக்கு சாரியோட பல்லுவை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் ஏதாவது போட்டுட்டு அது மேலே அயன் பண்ணுங்கள். அயனிங் ஸ்டாண்ட் இருந்ததுனா ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ இந்த பல்லுவோட ஒரு எண்ட் ஆஃப் த போர்ஷனை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இது வந்து உங்களோட ப்ளீட்டோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி மடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இது மடித்ததுக்கப்புறமா இதை நம்ம வந்து நல்லா நீட்டாக அயன் பண்ணிடலாம். நீங்கள் வந்து பட்டு சாரியில் அயன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து நியூஸ் பேப்பர் போட்டுக்கலாம் அந்த கேப்ஸில். ஸோ அதுக்கப்புறமா அது மேலே அயனிங் நம்ம வந்து பண்ணலாம். இப்போது சாரியோட அதர் எண்டு இருக்கும்ல, ஸோ அதை வந்து நம்ம ப்ளீட் பண்ணி அயன் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த எண்டு வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப இதையும் வந்து நல்லா நீட்டாக அயன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளீட்டிங்கில் வந்து அயனிங் தான் வந்து ரொம்பவே முக்கியம். நல்லா நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி அயன் பண்ணியிருப்போம்ல, ஸோ அதை வந்து அந்த மிடில் ஆஃப் த பல்லுக்கு எடுத்துகிட்டு வரணும். அந்த லைன் வந்து நீங்கள் அயன் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அதுலேயே உங்களுக்கு கிடச்சிரும். அது நீங்கள் பண்ணும்போது நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அது. ஸோ இப்போது இதையும் வந்து நம்ம ஃபுல்லாக அயன் பண்ணிடலாம். இப்போ நம்ம அயன் பண்ணியாச்சு, இதை திரும்பவும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஃபுல் சாரியுமே வந்து ஓப்பன் பண்ண வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ளீட் எடுத்துருப்போம்ல அது வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ இது வந்து நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா இப்போ நீங்கள் வந்து லைன்ஸ் வந்து அதில் பார்க்கலாம். ஸோ அந்த லைன்ஸை வச்சு தான் நம்ம ஃபுல்லாகவே ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போது திரும்பவும் அதை இன்னொரு வாட்டி மடிச்சுட்டு அது மேலே வந்து அயன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ப்ளீட்ஸ் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அழகாக வந்து கரெக்டாக செட் ஆகும். ஸோ அதுக்காக தான் எவ்ரி டைம் நம்ம வந்து அதை அயன் பண்ணுறோம். ஸோ எங்கேயுமே சுருக்கமே இல்லாமல் அது கொஞ்சம் அயன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டி அதே மாதிரி மடிச்சுட்டு இன்னொரு வாட்டி அயன் பண்ணிடலாம். இது வந்து பார்க்குறத விட நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அது கண்டினியூஸாக உங்களால் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். உள்ளுக்குள்ளே மடித்து மடித்து நம்ம திரும்ப அயன் பண்ண போகிறோம். இது வந்து நம்மளுக்கு லைன்ஸ் வேணும் ப்ளீட்டிங்ஸ் வைக்கும் போது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு சென்டர் வரைக்கும் ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த பக்கத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பக்கத்துலேருந்து எடுக்கும்போது அதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ண வேண்டாம். அப்படியே சென்டர் ஹாஃப்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபுல்லாக ப்ளீட்டிங்ஸ் வந்து அயன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ப்ளீட் இருக்கிற மாதிரி மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இப்படி தான் இருக்கணும். நம்ம இவ்வளோ ப்ராசஸ் முடித்ததுக்கப்புறம் இந்த பல்லு இப்படி தான் இருக்கும். இதையும் ஒரு வாட்டி நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கோங்க. ஸோ அது அப்படியே கரெக்டாக செட் ஆகிடும். இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோன்னா ரொம்பவே ஈஸி. நம்ம வெட்டிங் அட்டன் பண்ண போகிறோம், ஏதாவது ஃபங்க்ஷன்னா டக்குன்னு ரெடி ஆகிடலாம். அண்ட் எஸ்பெஷலி பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ளீட் பண்ணியிருக்கோம்ல, அதை இன்னொரு வாட்டி நம்ம மடித்து விடணும். ஸோ இது வந்து கரெக்டாக அந்த சென்டரில் ரெண்டுமே மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் திரும்பவும் அயன் பண்ணணும். ஸோ ரெண்டு இடமுமே வந்து நீட்டாக அயன் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க.
ஸோ இதை இப்போ நம்ம இந்த பக்கம் திருப்ப போகிறோம். தட் இஸ் இப்போ என்னோட ரைட் ஹேண்ட் சைடுக்கு நான் இதை திருப்பி வைக்க போகிறேன். ஸோ முன்னாடி பண்ணது எல்லாமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பல்லு ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி பண்ணியிருந்தேன், இப்போது ரைட் ஹேண்ட் சைடுக்கு டேர்ன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ளீட்ஸ்லாம் எடுத்துருக்கோம்ல, ஸோ இதெல்லாத்தையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். நம்மளோட ஆப்போசிட் சைடில் இருக்கிற இடம் மட்டும் ஒரே ஒரு ப்ளீட் வச்சுக்கோங்க, அது ஃபுல்லாக ஓப்பன் பண்ண வேண்டாம். இப்போ இது பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் மட்டும் ஒரு ப்ளீட் இருக்கும், நம்ம சைடு ஓப்பனாக தான் இருக்கும். ஆரோ மார்க் அமிச்சிருந்தேன்ல, ஸோ அதுக்கு அடுத்த லைனில் வந்து டச் பண்ணுற மாதிரி ஒரு வாட்டி மடித்து விட்டுக்கலாம். அந்த மடித்து விட்டதுலேருந்து ஹாஃப் வந்து நம்ம சைடுக்கு திரும்ப கொண்டு வரணும். இப்போது இதையும் வந்து நீட்டாக அயன் பண்ணிடலாம். இப்போ தான் வந்து நம்ம முன்னாடி போட்ட லைன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஒரு ஆரோ மார்க் போட்டிருப்பேன், அந்த ஆரோ மார்க்கை விட்டுட்டு நெக்ஸ்ட் லைனில் நீங்கள் ஜாயின் பண்ணி திரும்ப ஒரு ஹாஃபை நம்மளோட சைட் கொண்டு வரணும். இதே மாதிரி நம்மளோட ஆப்போசிட் சைடில் இருக்கிற எண்டை வந்து நம்ம ரீச் பண்ணுற வரைக்கும் சேம் மெத்தட் தான். இது வந்து பார்க்குறதுக்கு மேபி உங்களுக்கு டக்குன்னு கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி இருக்கலாம், பட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி, அந்த ஃப்ளோ வந்து டக்குன்னு உங்களுக்கு கிடச்சிரும். இதில் வந்து நான் எந்த ஸ்டெப்பும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த ஆரோ மார்க்ஸ் வந்து உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஆரோ மார்க் போட்ட லைனை விட்டுட்டு ஆல்டர்னேட்டிவ் லைன் இருக்கும், நெக்ஸ்ட் லைன் இருக்கும். ஸோ அந்த லைனை நீங்கள் டச் பண்ணுன்றதுக்காக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோவில் வந்து 8 minutes இருக்கே இது வந்து டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து வீடியோ ஆங்கிள்ஸ் அந்த கேமரா ஆங்கிள்லாம் செட் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்கு தான் எனக்கு டைம் ஆச்சு. இது பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோவா டைமே எடுக்கலை. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆல்மோஸ்ட் முடிய போது நம்ம வந்து எண்ட் வரைக்கும் வந்தாச்சு. இப்போது அதே மெத்தட் தான், எண்ட் வந்து ரீச் ஆனதுக்கப்புறமும் ஒரு வாட்டி ஒரு ஹாஃப் போர்ஷன் எடுத்து நம்ம பக்கம் விட்டுறணும். அதையும் வந்து நல்லா அயன் பண்ணிடலாம். இந்த அயன் பண்ணுற ஸ்டெப்ஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க, அந்த மடிப்பு நம்மளுக்கு அப்போ தான் கரெக்டாக கிடைக்கும். ஸோ அந்த அயன் பண்ணதுக்கப்புறமா அதை கொண்டு போய் லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங் டைம்லேயே வந்து ஒரே ஒரு ப்ளீட் எடுத்து வச்சிருந்தோம்ல நம்மளோட ஆப்போசிட் சைடில், ஸோ அதை வந்து இப்போ ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிடணும். அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு அந்த ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி அயன் பண்ணிவிட்டு அந்த ஓப்பன் பண்ணதை அடிப்பக்கம் போட்டுடணும். ஸோ அவ்வளோதான், வெற்றிகரமாக ப்ளீட்டிங் முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் பல்லுவோட லென்த் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஷோல்டர்லேருந்து அது செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பின் போட்டுருங்க. பின் போட்டதுக்கப்புறமா நம்மளோட ஃப்ரண்ட் சைடும் வந்து ஒரு வாட்டி லைட்டாக அயன் பண்ணிக்கோங்க. பின் போட்டு வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் டே எடுக்கும்போது அந்த மடிப்பு வந்து அப்படியே கரெக்டாக செட் ஆகிருக்கும். ஸோ அதுக்காக தான் பின் போட்டு வைக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக பிகினர்ஸ்க்கு சாரியை கட்ட தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் டேக் கேர், பை பை.